மா என்ன என்ன பண்ணுற? வெயிலில் வெளியே உக்காந்துன்னு, காற்று இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, இங்கே வந்து உக்காந்துன்னு என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணுறது? மதிய நேரத்தில் பூ பறித்து இப்போ தான் கட்டின்னுக்குறேன். பைத்தியம். ம், அது உள்ளே உக்காந்தான் கட்ட வேண்டியது. எங்கே உக்காந்து கட்டினா என்ன? சாமிக்கு போகிறது போகிறது தான். என்ன பூ இது? பூ பேர் தெரியலையே. பூ பேர் தெரில. என்ன வயசு இருக்கும் உனக்கு? எனக்கு வயசு தெரியாது, மயிரும் தெரியாது. வயசும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாதா? அஞ்சு பிள்ளைங்கள மட்டும் பேத்துக்கு தெரியுது. ஆனால் என்னை பெற்றுவேன். என் வயிற்றுல மண்ணு போட்டு போனான். வயிற்றுல மண்ணா போட்டுக்கிறான்? வயிற்று கட்ட எங்கே வயிற்றுல மண்ணு காணும்? சதைதான் இருக்குது. என்னத்து சொல்கிற? சொல்லுமா கேட்பான். டென்ஷன் ஆகாத, இப்போ தெரியுது எனக்கு. அப்போ தெரிஞ்சிருந்துச்சு வச்சுக்க. எல்லாம் அந்த வயசு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது தான். இப்போ தெரிஞ்சது, அப்போ தெரிஞ்சிருந்தா நான் நாட்டுக்கு ராஜாவாக இருப்பேன், நாட்டுக்கு சிஎம் ஆகிருப்பேன், கவுன்சிலர் ஆகிருப்பேன். பார்க்குற பார்வையே சரியில்லையே. இல்லை கலெக்டர் ஆகிருப்பேன், ஒரு கம்பெனியை வச்சுருப்பேன். கம்பெனி வச்சுருக்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளா? என்னை கட்டினவும் சரியில்லை, நான் வாழ்ந்த வாழ்க்கையும் சரியில்லை. வாழ்க்கை சரியில்லை, பெற்றது சரியில்லை, என்னை பெற்ற நீயும் சரியில்லை. எப்படி தான் உங்ககிட்ட வாழ்க்கை நடத்துறதுனே தெரில. எப்படி வாழ்க்கை நடத்துறதுனே தெரில. நான் சரியில்லையா? நீ தான் சரியில்லை. இந்த பூ பேரு கேட்டா நீ என்ன நான் கதை பேசுறது தெரியுமா? நீ இது எனக்கு தெரியாதுடி. பக்கத்தில் அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் என்ன பூ அப்படின்னு. அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியுமா? இன்னும் பூ கட்ட கூப்பிடல எங்க? பூ கட்டுறவங்க அந்த பூ கட்டுறாக்கா கூப்பிடலையே. ஏன் ஃபஸ்ட்டெல்லாம் கட்டி கொடுப்போம்ல, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தருவாங்க? 50 காசா? ஆ ஆ 60 காசா? 10 பைசா? 10 பைசாவா? அந்த சூர்ணை எப்படி காந்தி நகரில் 10 பைசா தான் தருவேன்.